அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு May 30, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத மட்டும் நாம பார்க்காம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அப்புறம் ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம் அப்படின்ற ரிவிஷன் செஷன் எல்லாத்தையும் தான் ஹோலிஸ்டிக்கா நம்ம கிளாஸஸ்ல டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸ் சப்போர்ட் பண்ண விதமாக அனைத்து நண்பர்களுமே மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுது என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அது சார்ந்த விஷயம் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அது போக நேற்று நமது நண்பர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணதுல டாப்பர்ஸா யார் வந்திருக்காங்க அப்படின்றத பாத்திரலாம். சிவகாமி, பிரபாகரன், கணபதி இந்த மூன்று நண்பர்கள் தான் நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணதுல டாப்பர்ஸா வந்தவங்க. நீங்களும் டாப்பர்ஸா இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிளான விஷயம் தாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல குவிஸ்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேட்க கேள்விகள் அனைத்துக்கும் சரியான பதிலை அளிங்க, டாப்பர்ஸா இடம்பெற முடியும். ஓகேங்களா? அது போக ஆடட் ப்ரொவிஷன்ஸா குவிஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த கிளாஸஸ்க்கான PDFம் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? சரி வாங்க, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்டிக்கல் ஃபைபர் டேட்டா கேபிள் பதிப்பு பணியில் தொடர்பில்லாத இடத்தினை தேர்வு செய்க. அப்போ ஒரு பணி நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியா அளவுல. ஓகேங்களா? அது போக சில நாடுகளையும் இணைக்கும் விதமாக ஆப்டிக்கல் ஃபைபர் டேட்டா கேபிள் பதிப்பு பணி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அதுல தொடர்பில்லாத இடம் எது, அதை நீ தேர்வு செய் அப்படின்றதா இங்க கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, வங்கதேசம் அப்படின்றது தொடர்பில்லாத ஒரு இடம். ஓகேங்களா? அப்ப வங்கதேசம் சார்ந்து ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம், ஆசிய நாடுகள்ல பேரிடர் இழப்புகளால அதிக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாடாக வங்கதேசம் பார்க்கப்படுது அப்படின்னு நாம படிச்சோம். ஓகேங்களா? அப்போ சென்னை, மும்பை, சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் டேட்டா கேபிள் பதிப்பு பணிகளுடன் தொடர்புடைய ஒரு இடம் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? அப்ப அதற்காக தான் அந்த இடங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. சரி வாங்க, அடுத்து வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, பிஃபோர் தட், ஆப்ஷன் டி சிங்கப்பூர் அப்படின்ற சொல்லக்கூடியத, சிங்கப்பூரின் தந்தையாக விளங்கக்கூடியவருக்கு நம்ம தமிழ்நாட்டுல சிலை வைக்கப்பட்டது எங்க அப்படின்னா மன்னார்குடி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதெல்லாம் ரிவைஸ் பண்ணும் விதமாக வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், இப்போ இந்த கேபிள் பதிப்பு பணியோட நோக்கம் தான் என்ன அப்படின்னா, இந்தியாவும் ஆசிய நாடுகளுக்கும் இடையில டேட்டா பரிமாற்றத்தை எளிமைப்படுத்தும் விதமாக இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் பதிப்பு பணி அப்படின்றது நடக்குன்னு தெரியணும். ஓகேங்களா? அதற்கப்புறம் வழித்தடம் அப்படின்னா மும்பை டு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை நகரத்திலிருந்து கடலுக்கு அடியில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒளி இலை அப்படின்றத அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப எதற்காக, டேட்டா டிரான்ஸ்பர் பண்றதற்காக. ஓகே, அதற்கப்புறம் பணியை மேற்கொள்ளும் நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே ரிலையன்ஸ் ஜியோ, ஓடஃபோன், ஓமண்டல், எடிசால்ட் அப்படின்ற நிறுவனம்லாம் பண்ணாங்க. இப்போ யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இந்த NDT அப்படின்ற நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அப்புறம் தற்போது டேட்டா பரிமாற்ற பணிக்கான தொழில்நுட்ப கப்பல் அப்படின்றது மும்பையில இருந்து சென்னைக்கு வருகை புரிந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப அதனாலதான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ வேற என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சென்னை, மும்பை, சிங்கப்பூர் இந்த மூன்று பகுதிகள் மட்டும்தான் இணைக்க போறாங்களா அப்படின்னா கிடையாது. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நாடுகள் இணைக்கிறாங்க. மியான்மர், தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகளும் இணைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ மொத்த தொலைவு எவ்வளவு சொல்றாங்க, 2100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கடலுக்கடியில பதிப்பதனால என்ன மாதிரியான பயன்பாடுகள் கிடைக்க போகுது அப்படின்னா, அதிவேக டேட்டா சேவை அப்படின்றத இந்த பதிப்புக்கப்பட்ட நாடுகள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் வந்து செயற்கைக்கோள் உதவி இல்லாமயே இந்த டேட்டா சேவை பரிமாற்றம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாவே அணுக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், நம்ம ஸ்கூல் புக்ல இந்த ஒளி இலைகள் சார்ந்து எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, ரொம்ப அழகாவே ஒளி இலைகள்னா என்னன்னே சொல்லியிருப்பாங்க நம்ம சயின்ஸ் புத்தகத்துல. ஓகேங்களா? இது ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு அதையும் நம்ம படிச்சிடலாம். ஒளி இலைகள் என்பவை நெருக்கமாக பிணைக்கப்பட்ட
பல கண்ணாடி இலைகளினால் அல்லது பிளாட்ஸ் இலைகளால் உருவாக்கப்பட்ட இலை கற்றைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதுல ரெண்டு இருக்கும், ஒன்னு போர் உள்ளகம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு கிளாடிங் அதாவது பாதுகாப்பு உரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உள்ளகம் போருக்கும் இந்த பாதுகாப்பு உரை கிளாடிங்க்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது ஒளி விலகல் எண் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே பாதுகாப்பு உரையை கம்பேர் பண்ணும் பொழுது போர்ல வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் இது எந்த பிரின்சிபல வந்து மெயின்டைன் பண்ணி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனா ஒர்க் பண்ணி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ முழு அக எதிரொலிப்பின்படி இது செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக நீண்ட தொலைவுகளுக்கு சவுண்டா இருந்தாலும் சரி லைட்டா இருந்தாலும் சரி அதோடைய சிக்னலை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்றது ரொம்ப உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளெக்சிபிளா இருக்கும்னு சொல்றாங்க. நெகிழும் தன்மையால் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைக்கும் சிறு கீறல்களின் மூலம் வேண்டிய சிகிச்சைக்கும் இது உதவுது. மெடிசினல் பர்பஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ உள்ளுறுப்புகளை உடல் உள்ளுறுப்புகளை காண்பதற்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ மருத்துவர்களுக்கும் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, டேட்டா டிரான்ஸ்பர்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவை சேர்ந்த நரீந்தர் கபானி என்ற இயற்பியலாளர் இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் யார் சொல்லணும், நரீந்தர் கபானி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், இப்போ நாம பார்த்தோம் மியான்மார், மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மும்பை, சென்னை இந்த பகுதிகளில் தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் பதிப்பு பணிகள் அப்படின்றது நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ ஹிஸ்டாரிக்கலா இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து இந்திய வர்த்தகர்கள் பர்மாவிலிருந்து இந்தோனேசியா வரை பயணம் செய்த பகுதியை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸ்வர்ண பூமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஏரியாஸோட அது கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை இதோட படிச்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? இப்ப ஸ்வர்ண பூமி போன்ற பகுதிகளில் தான் இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸை பதிக்கிறாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்தியர்கள் வணிகம் பண்ண பகுதி. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், கடல் வழி ஆம்புலன்ஸ் என்னும் சேவையை சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்க முன்வந்துள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பப்புவா நியூகுனியா அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு தீவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான், கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. ஓகேங்களா? அப்ப பப்புவா நியூகுனியாவுக்கு தான் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கடல் வழி ஆம்புலன்ஸ் சேவை பண்ணுவதற்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இவன் வந்து இந்த பப்புவா நியூகுனியா அப்படின்றது பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இது உலக நாடுகள் மத்தியில் இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய தீவுகள்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து சீனாவை ரிட்டேலியேட் பண்றதற்காக இந்த பப்புவா நியூகுனியால ராணுவ பேஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்குது. சீனா என்ன நினைக்குது, இந்த மாதிரியான ஐலண்ட் எல்லாம் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னா கடனை நிறைய கொடுத்து அவங்களை கைக்குள்ள வச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்காவை என்ன பண்ணாங்க, ஹம்மன் தோட்டா போட்டுதானே அதிகமான வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு ஸ்ரீலங்காவுக்கு. அதை என்ன பண்ணாங்க, 99 வருஷத்துக்கு என்ன பண்ணாங்க, டெண்டர்ல எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கடனை அதிகமா கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாடுகளை கைக்குள்ள வச்சுப்பாங்க. சோ அந்த வேலையை யாரு பண்றா அப்படின்னா, சீனா பண்ணிருக்காங்க. ராணுவ பேஸ வந்து இறக்குறத அமெரிக்கா பண்ணிருக்காங்க. இப்படி பல்வேறு நாடுகள் வந்து தனது உத்திகளை பயன்படுத்தி ஒரு சில நாடுகளை வந்து தனது பாதுகாப்புக்காக கையில் வச்சுக்கும் போது, இந்தியா என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதனாலதான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கடல் வழி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாக்கலாம். ஜப்பான் சார்ந்து நம்ம என்ன பார்த்தோம், இப்பதான் G7 சமிட் அப்படின்றது நடந்துச்சு. குவாட் மாநாடு கூட ஆஸ்திரேலியா சிட்னில நடக்க வேண்டியது ஜப்பான்ல தான் நடந்து வச்சு. நம்ம பிரதமர் அவர்கள் அங்க போயிருந்தாங்க. அப்படிலாம் நம்ம பார்த்தோம், காந்திஜியின் சிலை கூட ஜப்பான்ல திறந்து வச்சாங்க ஹீரோசிமா பக்கத்துல, அப்படிலாம் பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சார்ந்து பார்க்கும் பொழுது ஹாரிஸ் பூங்கா அப்படின்றது லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு நமது பிரதமர் போயிருந்தாங்கன்னு பார்த்தோம். சிங்கப்பூர் சார்ந்து பார்க்கும் பொழுது சிங்கப்பூர்ல நமது முதல்வர் வந்து அங்க போயிருந்தாங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு எதுக்கு போயிருந்தாங்க, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 2024 ஜனவரியில் நடக்க போது அதை அழைப்பு விடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. பிளஸ் அந்நிய நேரடி முதலீடு ஈர்ப்பதற்காகவும் போயிருந்தாங்க. இப்ப கூட ஜப்பான்ல வந்து அந்நிய நேரடி முதலீடு வந்து கிட்டத்தட்ட 819 கோடி அளவுக்கு ஈர்த்திருக்காங்க நமது தமிழக முதல்வர் அப்படிலாம் சொல்லப்படுது. முன்னெடுப்புகள் அங்க வந்து
ஃபிஜி அப்படின்னு ஒரு தீவு இருக்கு, ஓகேங்களா? அப்போ ஃபிஜியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்றத அமைச்சு தர்றோம், 100 படுக்கைகள் வசதிகளுடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவு பண்ணிருக்காங்க. சைபர் பாதுகாப்பு பயிற்சி மையம் ஓபன் பண்ணி கொடுக்குறோம். 1000 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம். யோகா கேந்திரங்கள் அமைப்பதற்கு உதவி பண்றோம். மக்கள் மருந்தகங்கள், ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள், மலிவு விலையில மருந்து கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள். அதற்கப்புறம் காலிலிருந்து மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிக்கு செயற்கை கால்கள் கொடுக்கும் விதமாக உதவி பண்றோம். இப்பெல்லாம் இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்கு உதவி பண்றாங்க. சோ அந்த நாட்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து இங்க ராணுவ பேஸ் அமைக்கிறாங்க, சீனா வந்து கடனை கொடுத்து எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நீங்க தான் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்டோட இருக்கீங்க, எங்களுக்கு இந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விதங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்சல்யூட்லி கரெக்ட் தான், ஓகேங்களா? அதே மாதிரி மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டினருக்கும் பொருந்தும். கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டா ஏன் இப்ப பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஃபாரின் ரிலேஷன் சார்ந்து பார்த்தோம், பப்புவா குனியா இந்தியாவுக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. சோ அந்த மாதிரி ஒரு வெளிநாடுகள் வந்து இங்க வந்தாங்கன்னா எப்படிலாம் அவங்க சுதந்திரமா இருப்பாங்க அப்படின்றத பேஸ் பண்ணும் விதமாக ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன், ஓகேங்களா? அப்ப ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அப்படின்றது இந்திய குடிமகனுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டினவருக்கும் பொருந்தும் அப்படின்றத இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இப்ப உங்களுக்கான கேள்வி இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் இருக்குல்ல, இது எந்த ஆர்டிக்கிள் சொல்லப்படுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பேசப்படுது, பார்ட் 3ல பேசப்படுது, ஓகே ஐ அம் அக்செப்டட். பட் அந்த ஆர்டிக்கிள் என்ன, அதை நீங்க தான் சொல்ல போறீங்க, ஓகேங்களா? ரைட் டு ஃப்ரீலி பிராக்டிஸ் ப்ரொபஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அந்த ஆர்டிக்கிள் எது அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க, ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். தற்போதைய குடியரசுத் தலைவரின் முதல் வெளிநாட்டு பயணமாக கருதப்படும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவங்க திரௌபதி முர்மு அவர்கள், ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போன வருடம் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க குடியரசுத் தலைவராகவே. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு வெளிநாட்டு பயணமாக ஒரு நாட்டுக்கு போக போறாங்க. அந்த நாடு எது அப்படின்றதா நமக்கான கேட்கப்பட்ட கேள்வி. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, சூரினாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு போறாங்க, ஓகேங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா, சவுத் அமெரிக்கால இருக்கு அப்படின்னு தெரியணும், ஓகேங்களா? அந்த நாட்டுடைய அதிபரின் அழைப்பின் பெயர்ல அங்க போறாங்க. அதற்கப்புறம் அமெரிக்கா சார்ந்து ப்ரீவியஸ் டேல நாம எதுவும் படிச்சோமா அப்படின்னா, நிறைய படிச்சிருக்கோம். அதுல ஒரு விதத்தை பார்க்கலாம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து நாம பார்த்தோம் விண்வெளி குப்பைகள் எல்லாம் வந்து ஆராய்வதற்காக செயற்கைக்கோள் அனுப்புறாங்க. நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, விண்கலன் கண்காணிப்பு அப்படின்றதும் செயற்கைக்கோள் மாற்று வழி அப்படின்றத உத்திகளை கையாள்றோம் அப்படின்ற விஷயங்களை நாம படிச்சோம் ப்ரீவியஸ் டேல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீனா சார்ந்து ஒமிக்ரான் எஸ்பிபி வைரஸ் அப்படின்றது அதிகமாக இப்பொழுது அங்க பரவிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை நாம படிச்சோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேபாள் சார்ந்து, நேபாள்ல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் அப்படின்ற கன்செப்ஷன்ஸ் இப்போ அதிகமா இருக்கு, அவங்களுடைய தேவை தாண்டி அதிகமா இருக்கிறதுனால இந்தியா கிட்ட அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, விற்கிறதற்கு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நாம பார்த்தோம். அதெல்லாம் ரிவைஸ் பண்ண விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். இப்போ நமது குடியரசுத் தலைவர் வந்து முதல் முறையாக வெளிநாட்டு சுற்றுமுறை அதாவது அரசு முறை பயணமாக போறாங்க. எந்த நாட்டுக்கு? சூரினாம், சவுத் அமெரிக்கால இருக்கு, ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்து வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, சூரினாமுடைய பெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? அட்லாண்டிக் ஓசன்ஸ் பக்கத்துல இருக்கு, கயானா இந்த பக்கம் இருக்கு, ஓகேங்களா? பிரேசில் இந்த பக்கம் இருக்கு, அப்ப பக்கத்துலதான் சூரினாம் அப்படின்ற இடம் இருக்கு, ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம். இப்போ 2022 ஜூலைல நமது குடியரசுத் தலைவராக அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இப்போதான் முதல் அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சொல்றாங்க. அது எந்த நாடுன்னு பார்த்தோம், சூரினாம் இருக்கக்கூடிய கேபிட்டல் அப்படின்னா பாராமரிபோ நகர், அந்த நகருக்கு தான் போறாங்க. அங்க அதிபர் இருக்காங்கல்ல, அவங்க சந்திரிகா பிரசாந்த் சந்தோகி அப்படின்றவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்வைட் பண்றாங்க. அடுத்து இரண்டாவது நாடாக எங்க போறாங்க அப்படின்னா, ஐரோப்பால இருக்கக்கூடிய செர்பியாவுக்கு போறாங்க, ஓகேங்களா? அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் ஊசிக் அப்படின்றவங்களை சந்திக்க இருக்காங்க, ஓகேங்களா? இங்க உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த செர்பியா சார்ந்து ஒரு ஃபேமஸான டென்னிஸ் பிளேயர் ஒருத்தர் இருப்பாரு, ஓகேங்களா? அந்த டென்னிஸ் பிளேயரோட பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. நிறைய டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தெல்லாம் பெற்றிருக்காங்க. அந்த டென்னிஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற அந்த இன்டர்நேஷனல் புகழ்பெற்ற டென்னிஸ் பிளேயரோட பெயரை நீங்க தான் சொல்ல போறீங்க. இது உங்களுக்கான கேள்வி. ஆல்மோஸ்ட் நான் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். இப்ப நம்ம குடியரசுத் தலைவர் சார்ந்தானே பார்த்தோம், இந்திய அரசியல் அமைப்பின் 52வது உறுப்பு இந்தியாவிற்கும் ஒரு குடியரசுத் தலைவர் தேவை அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 53வது உறுப்பு இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்த வகை செய்கிறது அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா? அப்போ 53 அப்படின்றது
அவருடைய நிர்வாக அதிகாரம் சார்ந்த விவரங்கள்லாம் பேசும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் நம்ம குடியரசுத் தலைவர் சார்ந்து என்ன கொடுத்திருக்காங்க, ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியாக நியமிக்கவர் யாரு அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக தற்பொழுது பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய ஹெட்டாக யார் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அப்படின்ற பர்சனாலிட்டி தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஹச்எஸ் பிரணாய் அப்படின்ற ஆப்ஷன் எதற்காக வைக்கப்பட்டது, மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில சாம்பியன் பட்டம் என்றவங்க ஹச்எஸ் பிரணாய் அப்படின்னு சொல்லிட்டு நாம ப்ரீவியஸ் டேல படிச்சோம். அதெல்லாம் ரிவைஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். பிரவீன் ஷூட் அப்படின்றவங்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, சிபிஐ உடைய சார் போஸ்ட்னா, இப்பதான் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி கர்நாடகாவுடைய ஐபிஎஸ் அதிகாரியாக திகழ்ந்த பர்சனாலிட்டியை எடுத்து போட்டாங்க. ஓகேவா? நாம படிச்சோம், அதெல்லாம் ரிவைஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்டது. ராஜேஷ் கோபால் அப்படின்ற பர்சனாலிட்டி எதற்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, சிவிங்கி புலிகள் திட்டம் பற்றி ஆராய்வதற்காக உயர் நபர் குழு, 11 நபர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் தலைவராக தான் ராஜேஷ் கோபால் அப்படின்றவங்க மத்திய அரசாங்கம் சார்ந்து அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? குணோ தேசிய பூங்கால சிவிங்கி புலிகள்லாம் நிறைய இறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டேல படிச்சோம். அதெல்லாம் ரிவைஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய ஆணையராக தற்பொழுது பதவியேற்றுள்ளாங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் முன்னிலையில தான் இவங்க பதவியேற்றிருக்காங்க. பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அப்படின்ற பர்சனாலிட்டி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அஸ்ஸாம் மேகாலயா கேடர்ல 1988 காலகட்டத்துல ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர். ஓகேங்களா? பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா. அதுக்கப்புறம் 2022 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய பொறுப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டாங்க. இப்ப நிரந்தர ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதோடைய பதவிக்காலம் அப்படின்றது 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஓகேங்களா? எது முற்படுதோ அதுதான். ஓகேங்களா? அதற்கப்புறம் 2 ஆணையர்கள் எப்பயுமே இடம் பெறுவாங்க. இப்போ ஒரு ஆணையர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்ப சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சார் நம்ம பார்த்திருக்கோம், அதோடைய சேர்பர்சன் யாரு அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சார்ந்து இன்னும் ஒரு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து சந்தானம் கமிட்டி 1962 காலகட்டத்தில் அமைச்சிருப்பாங்க. இந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படை 1964 நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க எந்த துறையின் கீழேயாவது பணிபுரியிறாங்களா அப்படின்னா, கிடையவே கிடையாது. இவங்களுக்குன்னு எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இவங்க பணிபுரியல. இவங்க ஒன்லி ஆன்சரபிள் டு பார்லிமெண்ட். ஓகேங்களா? இவங்களுடைய ரிப்போர்ட் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்றது பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணப்படும். ஓகேங்களா? அப்போ சிவிசி பெரியாளா சிபிஐ பெரியாளா அப்படின்னு கேட்டா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ்க்கு வரக்கூடிய கரப்ஷன் பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றதற்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பு தான் என்ன அப்படின்னா, லோக்பால். அதுக்கப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இப்ப சிபிஐக்கு வரக்கூடிய கேசஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி யார் கிட்ட கொடுப்பாங்க, சிபிஐ கிட்ட கொடுப்பாங்க அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இப்போதைக்கு இது பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மேலும் அடுத்து வேற எது தகவல் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை பத்தி நிறைய சொன்னேன் அப்படின்னா டைம் ரொம்ப கூடிடும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். இப்போ பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா சர்வீஸ் சொல்லக்கூடிய 3 சர்வீஸ் இருக்கு. ஆர்டிகல் 312 பேசப்பட்டிருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஐஎஃப்எஸ் இந்த சென்ஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேங்களா? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடையாது. அடுத்து இங்க இந்தியா ஆட்சி பணி சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட விஷயங்களை பார்த்துடலாம். அனைத்து இந்திய பணிகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் ஆர்டிகல் 312 படி அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து மத்திய அரசால் நியமிக்கப்பட்டாலும் மாநில அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்களை வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மாநில அரசாங்கத்தினால, ஆனா அவங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. யூபிஎஸ்சி தான் விசாரணை கமிஷன் வச்சு அவங்களை வேலையை விட்டு தூக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அகில இந்திய பணிகள்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். ஓகேங்களா? அதனாலதான் நிறைய ராஜ்மன்னார் கமிஷன் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அகில இந்திய பணிகள் ஒன்று இருக்க வேணாம், அது வந்து மத்திய மாநில உறவுகளுக்கு ரொம்ப சிக்கல் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அகில இந்திய பணிகள் என்னும் அளவில் இறுதியில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தாலும், ஓகேவா, உடனடியாக அவர்களின் எஜமானாக மாநில அரசு தான் இருப்பாங்க. ஏன்னா மாநில அரசு தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சேலரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும். ஒழுங்குமுறை நடவடிக்கை அப்படின்றது மத்திய அரசிடமே இல்லது. ஓகேங்களா? அது வந்து யூபிஎஸ்சியோட ஆலோசனையின்படி வழிநடத்துதலின்படி மாநில பிரிவின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில பணி நியமனம் செய்யப்படும் சொல்றாங்க. மத்திய அரசு பணிக்கு வேண்டாம் அவங்களை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தேவைப்படுற நேரம் இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
ஒரு கமிட்டி சார்ந்த, அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்தோம், சிவிசி சார்ந்தான பார்த்தோம். அப்ப சிவிசியின் தொடர்புடைய கமிட்டி என்னது, சந்தானம் கமிட்டி. அப்ப அது இதற்கு ஊழல் ஒழிப்பு சார்ந்து தொடர்புடையது, ஓகேங்களா? அப்ப அது கரெக்டா தான் இருக்கு. பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி சிவிசி, சந்தானம் கமிட்டி 1962, ஓகேங்களா? பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி 1957, இது லோக்கல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம் சார்ந்தது. அதுக்கப்புறம் எஸ் ஆர் தாஸ் கமிஷன் அப்படின்றது ஊழல் தொடர்புடையதான், 1963 அமைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு அவர்களால். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு சிஎம்க்கு எதிராக ஊழல் சார்ந்து விசாரிப்பதற்காக எஸ் ஆர் கமிஷன் அப்படின்றது, எஸ் ஆர் தாஸ் கமிஷன் அப்படின்றது போட்டிருப்பாங்க. இங்க மாவட்ட நிர்வாகம் போட்டிருக்காங்க, தப்பு, ஓகேங்களா? சர்க்காரியா கமிஷன் அப்படின்றது மத்திய மாநில உறவுகள் சார்ந்து ஆராய்வதற்காக மத்திய அரசால் போடப்பட்டது, ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ நான் ராஜ்மன்னார் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அப்ப இந்த ராஜ்மன்னார் கமிஷன் அப்படின்றது எதற்காக போடப்பட்டது, யாரால் போடப்பட்டது, எப்பொழுது போடப்பட்டது, இது உங்களுக்கான கேள்வி, நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க, ஓகேவா? சரி வாங்க, அடுத்து வேற என்ன விஷயங்களா இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 2 மட்டும் தான் சரி, ஓகேங்களா? அடுத்த விஷயம், 3-4 தவறு. இங்க என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 3-4 தவறு அப்படின்னு கரெக்டா பிக் பண்ணு, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் விஷயம் என்ன இருக்குன்னா, நிலவுக்கு மனிதர்களை 2030 அனுப்புவதற்கான திட்டம் எந்த நாடு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, சீனா சொல்லியிருக்காங்க, நாங்க நிலவுக்கு மனிதனை 2030 அனுப்ப போறோம், இதான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க, ஓகேவா? அப்ப இந்தியா என்ன சொன்னாங்க, ககன்யான் திட்டம் அப்படின்றத கூடிய விரைவில் நாங்க இந்திய விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தை நாம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க, ஓகேவா? அப்புறம் இந்த ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஏற்கனவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலவுல வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்களா பேசியிருப்பாங்க, அதுக்காக ரஷ்யா வைக்கப்பட்டது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அப்போலோ மிஷன்ஸ் மூலமாக அவங்க நிலவிற்கு மனிதர்களை எப்பொழுது அனுப்பிட்டாங்க, அதுப்போ 6 தடவை அனுப்பியிருக்காங்க. இப்போ 2024 வரக்கூடிய ஆண்டுகள்ல மறுபடியும் நிலவிற்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தை ரீலான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்ப அமெரிக்கா சார்ந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ 2030 நிலவிற்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தினை அறிவித்த நாடு எதுன்னா சீனா, ஓகேங்களா? ரீசன்ட் டேஸ்ல. சரி, மேலும் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வேற்று கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்து செல்வதற்கான தொழில்நுட்ப சோதனையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முதன்மையான நோக்கமாக பார்க்கப்படுது. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்றொரு திட்டத்திற்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அந்த மற்றொரு திட்டம் என்ன அப்படின்னா, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு இந்த நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு சொல்றாங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுல இருந்து, நாங்க இந்த திட்டத்துல இருந்து நாங்க என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்னா, நிலவில் எப்படி உருவாச்சு அது பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு கால அளவுல அப்படின்றது பார்க்க போறோம். நிலவிற்கு சுற்றுலா பயணிகளை அனுப்ப முடியுமா, அந்த திட்டம் சார்ந்த சாத்தியக்கூறுகள் இருக்கா, அதெல்லாம் நாங்க செக் பண்ண போறோம். அப்புறம் நிலவில இருப்பிடங்கள் அமைச்சு தற்காலிகமாக மனிதர்களை அங்க தங்க வைக்க முடியுமா, இது சார்ந்த விவரங்கள்லாம் நாங்க தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதற்கப்புறம் ஏற்கனவே சீனா வந்து செய்த சாதனைகள் நிலவு சார்ந்துன்னு பார்க்கும் பொழுது, ஆளில்லா விண்கலத்தை நிலவிற்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நகரக்கூடிய ஆய்வுக்களத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே அவங்க செய்த சாதனைகள், ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், நம்ம நிலவு சார்ந்து என்ன சாதனை பண்ணும் இந்தியா அப்படின்னு பார்த்தா, சந்திராயன் 1, சந்திராயன் 2 விஷயம் அனுப்பிட்டோம். கூடிய விரைவில் ஜூலை மாசம் சந்திராயன் 3 அப்படின்றது அனுப்ப போறோம், ஓகேங்களா? அப்போ சந்திராயன் 1 அப்படின்றது 2008 அனுப்பினாலும், சந்திராயன் 2 அப்படின்றது 2019 அனுப்பினோம். சந்திராயன் 1 நமக்கு ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல், ஓகேங்களா? சந்திராயன் 2 அப்படின்றது நியர்லி சக்சஸ்ஃபுல், ஓகேங்களா? பார்ட்லி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சந்திராயனை பற்றிய சந்திரனை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நம்ம நாடு 2008 அக்டோபர் 22 சந்திராயன் 1 அப்படின்ற விண்கலத்தை ஏவினாங்க. எங்க இருந்து, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரி ஹோட்டால இருந்து PSLV ராக்கெட் மூலமாக ஏவிருக்காங்க. அது சுற்றுவட்ட பாதையில எப்ப நிறந்துச்சு அப்படின்னா, நவம்பர் 8 போய் நின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அப்போ சந்திராயன் 1 நோக்கம் என்ன அப்படின்னா, நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிந்தாங்க, சந்திரனில் உள்ள தனிமங்களை கண்டறிஞ்சாங்க, சந்திரனில் ஹீலியம் 3 இருப்பதை ஆராய்ஞ்சாங்க, சந்திரனின் முப்பரிமாண வரைபடத்தை உருவாக்குனாங்க, சூரிய குடும்பத்தின் பரிணாம வளர்ச்சியை ஆராய்ஞ்சாங்க. இதெல்லாம் வந்து சந்திராயன் 1 நோக்கமாக பார்க்கப்படுது, ஓகேங்களா? இது இந்தியா செய்த சாதனைகள். தற்பொழுது ஏன் இதை பார்த்துட்டு இருக்கோம், சீனா வந்து அறிவிச்சிருக்காங்க 2030 நாங்க மனிதர்களை வந்து நிலவுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாம வந்து டெக்னிக்கல் சார்ந்தா படிச்சோம், பர்டிகுலரா விண்வெளி சார்ந்து படிச்சோம். விண்வெளி சார்ந்து ஒரு கேள்வி, இஸ்ரோ வெளிப்படுத்தி உள்ள ககன்யான் திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புதல் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? இங்க உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, செமி கிரையோஜெனிக் பரிசோதனை திட்டம் அப்படின்றது இஸ்ரோவால இப்போதான் நிகழ்த்தப்பட்டது. ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி நாம படிச்சோம்.
அது எங்க வச்சு டெஸ்ட் பண்ணாங்க, அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு, அந்த டெஸ்ட் பண்ண இடம் எது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. இன்னொரு க்ளூ கூட கொடுக்குறேன், அது தமிழ்நாட்டில் தான் ஒரு இடம், அந்த இடம் எது அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், மிக குறைந்த வராக்கடன், ஓகேங்களா, வாராக்கடன், ஓகேங்களா, வாராக்கடன் விகிதத்தை கொண்டிருந்த வங்கிகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த வங்கி எது? அப்போ வாராக்கடன் அப்படின்றது வங்கிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நிறைய இருக்கு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, என்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், செல்லாத சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெர்ஃபார்மிங் அசட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம அதை பத்தி நான் படிக்க போறதுல பேங்கிங்ல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா, சரி இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அதை பார்ப்போம். இப்போ எந்த கடன் விகிதம் வந்து கம்மியா இந்தியாவில எந்த பேங்க்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா வங்கி, ஓகேங்களா, 0.25% தான் வச்சிருக்காங்க. இப்ப செகண்ட் இடத்துல HDFC பேங்க் இருக்காங்க, 0.27%. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கோட்டக் மகேந்திரா வங்கி 0.37% வச்சிருக்காங்க, இது மூணாவது இடத்துல இருக்கு. இந்த HDFC, கோட்டக் மகேந்திரா வங்கி இதெல்லாம் பிரைவேட் பேங்க். பொதுத்துறை வங்கிகள்ல செகண்ட் இடத்துல யாரு இருக்கு அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு வச்சிருக்காங்க, 0.67 வச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போ 0.67 வந்து வாராக்கடனாக இருக்கு, 0.25 மகாராஷ்டிரால வாராக்கடனா இருக்கு, அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பொதுத்துறை வங்கிகள் சார்ந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்குது நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, 0.67 இருக்காங்க. மூன்றாவது இடம் பொதுத்துறை வங்கி சார்ந்து பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடா 0.87 இருக்காங்க. ஓகேவா, அப்போ வாராக்கடன் பட்டியல் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. இதுல முதலிடத்துல இருக்கக்கூடியது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்றது பார்த்திருக்கோம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். இப்போ இது எந்த காலகட்டத்துடையது அப்படின்னா, 2022-2023 காலகட்டத்துடையது. வாராக்கடன் குறைந்தபட்ச அளவு 0.25% பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்திருக்கோம். அதற்கப்புறம் மொத்த கால அளவின் வாராக்கடன் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா, இந்த 2022-2023 காலகட்டத்துல மொத்த வாராக்கடன் மதிப்பு 3 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப பொதுத்துறை வங்கிகளில் மூன்றாவது இடம் பேங்க் ஆஃப் பரோடா, நம்ம பார்த்தோம் 0.87% இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். சரி வாங்க அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்கலாம். பேங்கிங் சார்ந்து இன்னைக்கு நாம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, கடனை பணமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க படிச்சுக்கோங்க, நான் என்ன கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இருக்கேன், ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அந்த கம்பெனியில நிறைய பொருட்களை நான் உற்பத்தி பண்ணிட்டேன், ஆனா அந்த பொருட்களை வந்து விற்கணும் நான். அப்போ விற்கும்போது நிறைய நபர்கள் வந்து காசு கொடுத்து, ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பிசினஸ் டெவலப் பண்ண அப்படின்னா காசுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு எழுதி போட்டேன்னா உற்பத்தி பண்ண பொருள்லாம் அப்படியே தான் இருக்கும், நான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, அப்போ சில பேரை நம்பி, நல்ல ட்ரஸ்டான நம்பரை நம்பி நான் பொருட்களை கொடுக்கணும். அப்போ கிரெடிட்டுக்கும் நான் கொடுக்கலாம், அப்போ கொடுத்தேன்னா எனக்கு ஓரளவுக்காவது பொருள் சேல்ஸ் ஆகும், ஏன்னா நான் புதுசா பிசினஸ் பண்றேன். அப்போ பொருளை வந்து நான் கடனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சும்மா கொடுத்துட முடியாது. ஓகேவா, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பில் போடுவேன், அந்த பில்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டுவேன், அதுல ஒட்டிட்டு என்னுடைய கையெழுத்து. அப்ப நான் யாருக்கு பொருளை கொடுக்குறேனோ அவங்களுக்கு கையெழுத்து போட்டு இந்த தேதிக்குள்ள நான் கொடுத்துறேங்க, 60 நாள்லயோ 90 நாட்கள்லயோ நான் கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. சோ அப்போ இது எதுக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா, இப்போ அவர் 60 நாளோ 90 நாள் கழிச்சோ தான் எனக்கு பணத்தை தருவாரு. அப்போ இந்த பணம் வர்ற வரைக்கும் நான் மித்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு முதலீடு முடக்கம் எனக்கு ஏற்படும்ல, நான் இருக்க முதலீடு எல்லாம் பொருளா செஞ்சுட்டேன், அந்த பொருளையும் கடனுக்கு வித்துட்டேன்னா எனக்கிட்ட பண ரொட்டேஷன்ஸ் எப்படி வரும், வராது. மறுபடியும் கடனை பணமாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க, ரொம்ப அழகாவே புரியும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங் செக்டார் சார்ந்த ஒரு கேள்வி. என்ன சொல்லியிருக்காங்க, பின்வரும் நூற்றுள் வங்கித்துறையினை மின்னணுப்படுத்துவதற்கான காரணங்களை நீங்க என்னென்று தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நுகர்வோரின் நடவடிக்கையில் மாற்றம் இருக்கு, அதனால நம்ம டிஜிட்டலைசர் ஆக்கிதான் ஆகணும், ரைட்டு. நிதியியல் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, ஃபினான்சியல் இன்க்ளூஷன், ஜன்தன் யோஜனா படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் ஓபன் பண்ண சொல்லி நம்ம முடி பண்ணியாச்சு. இப்ப ஃபினான்சியல் இன்க்ளூஷன் நடந்துருச்சு, அரசோடைய இனிஷியேஷன்னாலதான் அது நடந்தது. ஓகேங்களா, அப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நிறைய பேர் ஓபன் பண்ணுவோம். ஓகேங்களா, அது போக MGNREGயோட பணம் வந்து வேஜஸ் வந்து எங்க ஏறும், உங்களோட அக்கௌண்ட்ல தான் ஏறும் சொல்லிட்டாங்க, அப்போ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, சரி அடுத்து அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல், இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் பேங்கிங்கும் டிஜிட்டலைசேஷனை நோக்கி நகருது, இது எல்லா காரணங்களுமே சரி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்னருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், உலக அரங்கில் இந்தியாவை முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கைகளில் சரியானவற்றினை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த நியூஸ் எதுக்காக இப்ப பாக்குறோம் அப்படின்னா,
ஒரு பொலிட்டிக்கலா ஒரு நியூஸ் வந்தது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 10th இயரை வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்தது. ஓகேங்களா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டர்ல என்ன இருக்கோ அது மட்டும் நான் சொல்றேன். இப்போ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டில் என்ன பிக்கப் தேவையோ அது மட்டும். அப்போது உலக அரங்கில் இந்தியாவை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களில் சரியானவற்றை எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சர்வதேச யோகா தினம் அப்படின்றது நாம் June 21 கொண்டாடுறோம்ல, 2015 காலகட்டத்திலேருந்து. ஓகேவா, அப்போது இது இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இனிஷியேஷன் தான், ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்தியா வந்து இதில் முன்னிலையாக தான் இருக்காங்க. ஒன்று ஓகே சரிதான். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி 2015 பாரிஸ்ல கிளைமேட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்றது நடக்கும். அந்த மீட்டிங்க்கு முன்னாடி என்ன சொல்லி எடுப்பாங்க அப்படின்னா, இந்த கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னா நமது பிரதமர் தான் இந்த கூட்டணிக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை நம்ம கூட்டணும், அதுவும் பர்டிகுலரா சூரிய வளங்களை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு கூட்டணி கிரியேட் பண்ணி அதுல நிறைய உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க. ஓகேவா, அப்ப இந்த ஐடியா உதயமாகிறதுக்கு இந்தியா தான் முன்மாதிரியாக இருந்தது. அப்ப சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டல் ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ISA கூட்டணி அப்படின்னே கேட்பாங்க. ஓகேவா, அப்ப கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல. ஓகேங்களா, அப்ப இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்க்கும் நம்ம இந்தியா தான் முன்மாதிரி மாற்றிக்கிறது, அதற்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காம நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை நோக்கி எப்படி பயணிக்கிறது அப்படின்றத பத்தி பேசக்கூடியதான் மிஷன் லைஃப் திட்டம். ஓகேங்களா, அப்ப இதுவும் நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, அப்போ நாம அதுக்கும் முன்மாதிரியாக தான் இருக்கோம். சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023. ஓகேங்களா, இந்த ஆண்டை வந்து சர்வதேச சிறுதானியத்தை சிறுதானியங்களை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியா தான் யுனைடெட் நேஷன்ஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா பரிந்துரை பண்ணாங்க. ஸோ இந்தியா கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் 2023 நாம இன்டர்நேஷனல் மில்லட் இயர்ஸாகவே கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கும் முன்னிலையா இந்தியா தான் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த நான்கு விஷயங்களே சரி அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, இது நாலுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டல தேவை, அதனால நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் உஜ்வாலா திட்டம். இது எப்பொழுது கொண்டுவரப்பட்டது, 2016 கொண்டுவரப்பட்டது. அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, எல்பிஜி இணைப்புகளை இணைப்பது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மகளிர்கள் எல்லாருக்குமே. ஓகேவா, அப்போ எல்பிஜினா என்னது, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் வந்து இணைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, அதற்கப்புறம் முத்ரா திட்டம். முத்ரா திட்டம்ன்றது என்னது, பெண்களுக்கு சிறு குறு தொழில்களை டெவலப் பண்றதற்காக கொடுக்கக்கூடிய திட்டம். April 8, 2015 கொண்டுவரப்பட்ட திட்டம். இப்போ இந்த திட்டத்தை நம்ம என்ஹான்ஸ் பண்ணும் விதமாக உலக அளவுல மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் சூழலை கொண்டிருக்கக்கூடிய நாடாக நாம திகழ்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பிஎம் கிசான் திட்டம் 2019 காலகட்டத்தில் கொண்டுவரப்படுது. சிறு குறு விவசாயிகள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணும் விதமாக வருடத்திற்கு 6,000 ரூபாய் அவங்களுக்கு எதுக்கு அப்படின்னா பயிர் வளர்ப்பிற்கு உதவி பண்ணும் விதமாக இந்த பிஎம் கிசான் திட்டம் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தற்பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனை எத்தனை இருக்கு அப்படின்னா 23 இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி அடுத்த விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 கொண்டுவரப்பட்டது. ஆண்டுக்கு ₹5,00,000 மதிப்பில் இலவச சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் எப்போ கொண்டுவரப்பட்டது, அதோடைய நோக்கம் என்ன, ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, அடுத்து பிரதான் மந்திரி ஜன்தன் ஔசாதி யோஜனா அப்படின்றது என்ன அப்படின்னா, மலிவு விலையில் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அப்போ மலிவான மருந்து வழங்குவது இந்த திட்டத்துடைய நோக்கம். 2008 இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா, அடுத்த விஷயம் 18 வந்தே பாரத் ரயில் இப்பொழுது இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த 18th அதாவது 18 கூட சொல்லக்கூடாது, இப்ப தற்பொழுது ரீசன்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அஸ்ஸாம்ல வந்து முதல் வந்தே பாரத் வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய அதோடைய தலைநகர்ல இருந்து மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த வழித்தடம் எது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வி ஏன் கேட்டேன் அப்படின்னா, நேத்து தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அதனால நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. அடுத்து அந்த அஸ்ஸாமோட கேபிட்டலா இருக்கக்கூடிய கவுஹாத்தியில வந்து
ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு திருநங்கை வந்து காபி ஷாப்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் ஒரு ஃபேக்சுவலா பார்த்தேன், அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து ஏற்றுமதி அப்படின்னு சொல்லக்கூடியதுல 750 மில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா இப்போ பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஓகேவா. அப்போ நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்ட்ல என்ன தேவை, என்ன திட்டம், என்ன நோக்கம், எப்போ கொண்டு வரப்பட்டது, இப்படிதான் பார்த்திருக்கோம் ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு திட்டம் சார்ந்து இவ்வளவு திட்டம் பார்த்திருக்கோம், ஒரு திட்டம் சார்ந்து ப்ரீவியஸ் ஒரு க்வெஸ்சன் பார்த்திருவோமே, எந்த திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்றுத்தருவது, பாதிக்கப்பட்ட பெண்களை கவனித்தல், மனநிலை மேம்பாடு சட்டம், பொது மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து வெளிப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது சஹி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான திட்டம் கூட. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், இன்சாட் 3D சேட்டலைட் என்னும் செயற்கைக்கோள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றத்தை பற்றி ஆராய்வதற்காக கொண்டுவரப்பட்டது. அப்ப புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்கமிங் டேஸ்ல நாசாவுடன் இணைந்து இஸ்ரோ வந்து செயல்பட போறாங்க. அந்த திட்டத்துடைய பெயர் என்ன அப்படின்னா நிசார் திட்டம் ஓகேங்களா. அதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான் ஏவ போறாங்க ஓகேவா. ஈவன் இப்ப கூட நம்ம இஸ்ரோ வந்து சிங்கப்பூருக்கு ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஏவி கொடுத்தாங்க. அது என்ன செயற்கைக்கோள், அந்த செயற்கைக்கோளோட பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி, மறக்காம பதில் சொல்றீங்க ஓகேங்களா. இதனால நம்ம ப்ரீவியஸ் டேல படிச்சோம் ஓகேங்களா. அதோட சேர்த்து லூம் லைட் அப்படின்ற இன்னொரு செயற்கைக்கோள், சும்மா சின்ன செயற்கைக்கோள் அனுப்பியிருப்போம் ஓகேங்களா. சரி அடுத்து, நிலவை ஆராய்வதற்காக இப்பதான் பார்த்தோம் சந்திராயன் 3 அப்படின்றது ஜூலை மாசம் நம்ம இஸ்ரோல இருந்து ஏவ போறாங்க அப்படின்னு பார்த்திருக்கோம் ஓகேவா. அப்ப வெள்ளியை பற்றி ஆராய்வதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் என்னது, சுக்ராயன் திட்டம் அப்கமிங் ப்ரோக்ராமா இருக்கு ஓகேங்களா. இஸ்ரோ வந்து வெள்ளியை பற்றி ஆராய்வதற்கு கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம் தான் சுக்ராயன் அப்படின்னு பார்த்திருக்கோம். இதெல்லாம் ரிவைஸ் பண்ண விதமாக வைக்கப்பட்டது. காலநிலை மாற்றத்தினை பற்றி ஆராய்வதற்காக இன்சர்ட் 3DS அப்படின்றத என்ன இப்போ ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம பார்த்தோம் INS NVS 1 அப்படின்ற செயற்கைக்கோள் GSLV F12 மூலமாக ரொம்ப வெற்றிகரமாக விண்ணில் ஏவுனால இஸ்ரோவின் தலைவராக விளங்கக்கூடிய சோம்நாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து நாங்க இன்சாட் 3DS தான் ஏவ போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதை பத்தி ஆராய்வதற்கு, காலநிலை மாற்றத்தினை பற்றி ஆராய்வதற்கு அப்படின்றது தெரியணும் ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். GSLV F12 வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய காரணமே GSLV F10 அப்படின்றது தோல்வி அடைஞ்சிச்சு. அந்த தோல்வியில என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சரி பண்றதுக்காக நாங்க ஒரு ஆய்வை வந்து உட்படுத்தினோம். அந்த ஆய்வுக்குழு வந்து ஒரு பரிந்துரை பண்ணாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, செமி கிரையோஜெனிக் என்ஜின்ல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நாங்க சரி பண்ணோம் GSLV F12. இப்போ நாங்க எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரியாயிடுச்சு, சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது, இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போ குலசேகரப்பட்டினத்துல அடுத்து இன்னொரு அப்டேஷன் கொடுக்குறாங்க. குலசேகரப்பட்டினத்துல அடுத்து 2 ஆண்டுல தனியார் ராக்கெட் விண்ணில் ஏவுவதற்கு திட்டமிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் தமிழக அரசால் இந்த குலசேகரப்பட்டினத்துல கையகப்படுத்தப்பட்டிருக்கு. 99% முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வருஷத்துல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ராக்கெட் ஏவுதளமாக அது செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மீண்டும் பயன்படுத்தப்படும் ராக்கெட் செயல் திட்டமும் மாதிரி விண்கலமும் நாங்க வந்து முற்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரீயூசபிள் லேண்ட் சாட்டலைட் வெஹிக்கிள்ஸ் ஒரு தடவை கொண்டு போயிட்டு மறுபடியும் அதை யூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அங்க ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ககன்யான் திட்ட சோதனை 14 கிலோமீட்டர் அனுப்பி விண்ணிற்கு 14 கிலோமீட்டர் அளவுக்கு அனுப்பி பாதுகாப்பாக சோதனை செய்ய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்ப ககன்யான் திட்டத்துடைய ஒரு முன்னோட்டமாக ஒரு பாதுகாப்பு சோதனை அப்படின்றது நடத்த இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா. சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். வேர்ல்டு லைட்டஸ்ட் சாட்டலைட் லான்ச் பை இந்தியா, நேற்று ஸ்கூல் புக் கண்டிப்பா பார்த்தது, இன்னைக்கு ப்ரீவியஸ் க்வெஸ்சனா பாக்குறோம் ஓகேங்களா. அதோட பெயர் என்ன, கலாம் சாட். இந்த கலாம் சாட்டை விண்ணில் ஏவிய அந்த மாணவனின் பெயர் என்ன, எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, நம்ம தமிழகத்தை சார்ந்தவங்க, எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. நேத்து தான் பார்த்தோம் ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்து இன்னொரு க்வெஸ்சன், பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் BM பிர்லா கோளாரங்கம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா, சென்னையில தான் இருக்கு அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐநா தலைமையில் உலகளாவிய பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிக்க பல நாடுகளின் கூட்டமைப்பு எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல தான் நடந்திருக்கு ஓகேங்களா. சரி அடுத்து, நேபாளம் சார்ந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேபாளத்துல முதல் முதல்ல வந்து நியூசிலாந்தை சார்ந்த ஹெட்மன் கிலாரி ஓகேங்களா, அதுக்கப்புறம் டென்சிங் நார்கே, இந்த 2 பர்சனாலிட்டியும் என்ன பண்ணிருப்பாங்க, நேபாளத்துல இருக்கக்கூடிய எவரஸ்ட் சிகரத்தை அடைஞ்சாங்க ஓகேங்களா. அது எந்த வருஷம் நீங்க தான் சொல்ல போறீங்க. அதற்கான 70வது ஆண்டு நினைவு அப்படின்றது இப்போதான் கொண்டாடப்பட்டிருக்கு ஓகேங்களா. அப்போ அதை நினைவு கூறும் விதமாக நேபாளம் சார்ந்த ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டது. துருக்கி சார்ந்து எதற்காக வச்சோம் அப்படின்னா, புதிய அதிபர், அதாவது புதிய அதிபர் கூட சொல்லக்கூடாது, ஏற்கனவே இருந்த அதிபரை மறுபடியும் தேர்வு செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. அப்ப துருக்கியின் காந்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் ஏற்கனவே இருந்த எட்டோகன் அப்படின்றவரை
கிளிக் ட்ரோக் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி தான் துர்கின் காந்தின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எதிர்த்து நின்றுப்பாரு, ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்டா அவர் எர்டோகனை மறுபடியும் ஜெயிச்சிருவார். ஓகேங்களா. அடுத்து பெரு நாடு சார்ந்து என்னன்னா, பெரு நாடு வந்து அவசர நிலை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்நினோ இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்நினோ வந்தா ஏன் பெரு பயப்படுறாங்க, பசிபிக் பெருங்கடல்ல நடக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக பெருவுல மழை அடிச்சு ஊத்தும், வெள்ளமாக போகும். ஓகேவா, அதனால அவங்க அவசர நிலை தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த எல்நினோ வந்தா இந்தியாவுக்கு என்ன ஆகும், இந்தியாவுக்கு மழை கம்மியாக பெய்யும். ஓகேங்களா. பெரு அப்படின்றது எந்த கான்டினென்ட்ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி, எந்த கண்டத்துல இருக்கு அப்படின்றது நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. அப்போ எல்நினோ செயல்பாடுனால அங்க வெள்ளம் வரும்ன்றதுக்காக அங்க அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் ரிவைஸ் பண்ண விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன். அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், பிரான்ஸோடைய பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஐநா தலைமையில பிளாஸ்டிக் ஒழிப்பு மாநாடு, மாநாடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பல நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு நடந்தது. ஓகேங்களா. சரி வாங்க, அடுத்த விஷயம் என்ன இருக்கு, ஆண்டுதோறும் அவங்க அந்த கூட்டமைப்புல சொன்னது 430 பில்லியன் டன் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதனால பாதிப்பு அப்படின்றது கடல் சூழலும் பாதிக்குது, மனிதனின் உணவு சங்கிலியும் பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னது யார் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யுஎன்இபி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கு வந்து 2040 நிர்ணயிக்கிறாங்க, இந்த பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றத முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கா நிர்ணயிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கார்பன் அப்படின்றத 0% இருக்கக்கூடாது, அதாவது வெளியேற்றவே கூடாது. அப்படி வெளியேற்றுனா அதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம மரம் வந்து வச்சிருக்கணும், அந்த மரத்துக்கு ஈக்குவலான கார்பன் மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து நெட் ஜீரோ எமிஷன் கார்பனுக்கு எந்த ஆண்டை இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா, நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இப்ப 2040 ஐநா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாசு அதாவது பிளாஸ்டிக் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கணும், மாசுபாடு பிளாஸ்டிக் மாசுபாடு இல்லாத ஒரு உலகம். ஓகேங்களா, 2040. அடுத்த விஷயம் என்னன்னா, நெகிழியோட குறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ல ரொம்ப அழகாவே கொடுத்துருப்பாங்க. இயற்கையாக சிதைவடைவதற்கு நீண்ட நாள் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள், அதனால அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெகிழிகளை சிதைவடைய செய்யும் நுண்ணுயிரிகள் அப்படின்றது இருக்கு, ஆனா அந்த நுண்ணுயிரிகளை விட நாம உபயோகம் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப கூட இருக்கு. ஸோ அதனால அதை சிதைய வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதற்கப்புறம் மறுசுழற்சி செய்ய முடியாதவையாக அது இருக்கு, அதுக்கப்புறம் உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு, நெகிழிகளை எரிப்பதனால் வரக்கூடிய வாயுக்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும், பருவநிலை மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியக்கூடிய நெகிழிகள் குப்பைகளாக சேர்வதுடன் நமது சுற்றுப்புறத்தை மாசுபடை செய்து, அப்போ நெகிழிகளுடைய ஆபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோடைய ரெசின் குறியீடுகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கீழே முக்கோண வடிவில் இருக்கும் எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்தாலும். ஓகேங்களா, அதுல அந்த முக்கோண வடிவுக்குள்ள 3, 6, 7 இப்படி நம்பர் எல்லாம் போட்டிருந்தா ரொம்ப ஆபத்தான பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சரி வாங்க, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், இப்போ உணவு சங்கிலியவே பாதிக்குது இந்த பிளாஸ்டிக் மாசு அப்படின்னு சொல்லிட்டு ஐநால பேசுனாங்கல்ல. இப்ப இந்த உணவு சங்கிலி சார்ந்த ஒரு கேள்வி, கருவுற்ற பெண்களுக்கு, கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கும், சுற்றுச்சூழலில் பரவியுள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளால் மறைமுகமாக பாதிப்பு ஏற்படுவதை தற்போதைய ஆய்வுகள் எடுத்துக்காட்டுகின்றன. உணவு சங்கிலியில பாதிக்குது, அதனாலதான் குழந்தை உள்ள கருவுற்ற குழந்தைகளை பாதிக்குது. அப்போ அக்வாட் லிம்போபிளாஸ்டிக் அனீமியா ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்ட 0 to 9 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் தொழிலுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, அப்ப இது ரெண்டுமே காரணம் தான். ஓகேங்களா, அப்ப பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கக்கூடிய இடத்துல வந்து பெண்கள் வேலை செய்வதனால அவங்க கருவுற்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுது. காரணம் என்ன, அதுதான் உணவு சங்கிலி. ஓகேங்களா, அப்போ ஃபுட் செயின்னால வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, சரி வாங்க, அடுத்த விஷயம் இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த விஷயம், இந்திய கைப்பந்து சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, திக் விஜய் சௌதாலா அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, இப்போ முரளி ஸ்ரீசங்கர் அப்படின்றவங்க தடகள விளையாட்டு போட்டியிலும் தொடர்புங்க, அதுவும் பர்டிகுலரா வந்து சர்வதேச நீளம் தாண்டுதல சாம்பியன் பட்டம் வென்றவங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, நீரஜ் சோப்ரா அப்படின்றவங்க தடகள போட்டியிலும் தொடர்புடையவங்க தான், உலக அளவுல தடகள போட்டியில் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த முதல் இந்தியர் அப்படின்றது நீரஜ் சோப்ரா அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா, ஜெயபிரகாஷ் அப்படின்றவங்க உலக நீளம் தாண்டு அதாவது உலக நீச்சல் சம்மேளனத்தின் தலைவராக, அதாவது உலகம் கூட சொல்ல முடியாது, இந்திய நீச்சல் சம்மேளனத்தின் தலைவர். ஓகேங்களா, ரொம்ப சாரி, இந்திய நீச்சல் சம்மேளனத்தின் தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவங்க ஜெயபிரகாஷ் மும்பை, சிங்கப்பூர்,
சென்னை, மியான்மார், மலேசியா போன்ற பகுதிகளில் அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கடல்வழி ஆம்புலன்ஸ் அப்படின்ற சேவை இந்தியா எந்த நாட்டுக்கு வழங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படின்னா பப்புவா நியூகுனியா அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரின் வெளிநாட்டு பயணம் சூரினாம் அப்படின்ற சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் சிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடுகளுக்கும் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். பிரவீன் அதுதான் அவங்களுடைய முதல் வெளிநாட்டு அரசுமுறை பயணம். பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக தற்பொழுது பொறுப்பேற்றிருக்காங்கன்னு பார்த்தோம். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் 2030 இலக்கு வச்சிருக்க நாடு எது அப்படின்னா சீனா அப்படின்னு பார்த்துருக்கோம். வாராக்கடன் வங்கிகள் பட்டியலில் மகாராஷ்டிரா பேங்க் தான் ரொம்ப கம்மி, 0.25% அப்படின்றது பார்த்தோம். உலக அரங்கில் இந்தியா வந்து எந்ததெல்லாம் முன்படுத்துறாங்க அப்படின்னா யோகா பார்த்தோம், சர்வதேச யோகா தினம், அதுக்கப்புறம் மிஷன் லைஃப் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் இன்டர்நேஷனல் மில்லட் இயர்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்கு, நாலு விஷயம் சொன்னேன் ஓகேங்களா, அதுல ஒரு விஷயம் நான் என்ன சொல்லல அந்த விஷயம் என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஓகேங்களா. சரி அடுத்து இன்சாட் 3DS செயற்கைக்கோள அடுத்து அப்கமிங் டேஸ்ல இஸ்ரோ வந்து ஏவுறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அப்ப இது எதனை பற்றி ஆராய்வதற்கு, காலநிலை மாற்றத்தை பற்றி ஆராய்வதற்கு பார்த்தோம். பிளாஸ்டிக் மாசுபாடை 2040 குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. திக் விஜய் சௌதாலா அப்படின்றவங்க யார் அப்படின்னா கைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இன்னைக்கான தகவல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.